அன்பான காலை வணக்கங்கள் நீங்கள் திருமண வீடுகளில் பார்க்கலாம் திருமண வீடுகளில் பாரம்பரிய முறைப்படி பூஜை எல்லாம் செய்து திருமணம் செய்கிறதுன்னு ஒன்று இன்னும் சில பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு தலைவராக இருக்கிறவர் அந்த தாலி கயிறு எடுத்து கொடுத்து திருமணம் செய்கிறது உண்டு இல்லைங்களா திருமணம் நடக்கும் அப்போ மணமக்களை வாழ்த்துவாங்க சில பேர் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கூட பேசுவாங்க அதை வந்து மணமக்களும் கேட்க இல்லை வந்தவங்களும் கேட்க முடியாது ஆனால் பொதுவாக வாழ்த்துறது அப்படின்னா என்ன சொல்லி வாழ்த்துவாங்கன்னா இன்று போல் என்றும் இருங்கள் இதானுங்களே இவ்வளோ தமிழில் சொல்கிறது இல்லை சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க நல்லா இருங்க அப்படின்னா இன்றைக்கி எப்போ மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ எப்படி மகிழ்ச்சியாக இருக்கீங்களோ அதே மாதிரி எப்போ மகிழ்ச்சியாக இருங்க அதான் வாழ்த்துவோம் இல்லையா ஏன்னா திருமண நாள் அன்று ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் புது வாழ்க்கை தொடங்குதுன்றதுக்காக அந்த இன்று போல் என்றும் இரும் அப்படின்றது கூட ஒளையார் பாட்டு ரொம்ப சரியாக சொன்னால் அதுதான் குன்றுபோல் வீறு குவிமிலையார் தம்முடன் இன்று போல் என்றும் இரும் அப்படின்னு அந்த ஔவையாரோட பாட்டு முடியும் ஏன் அவ என்ன சொன்னான் அந்த பாட்டில்னா எப்போ இப்போ அந்த பெண்ணோட கூந்தலை பாரு கரு கரு கருன்னு கருப்பாக இருக்குது நல்ல நீட்டு கூந்தலாக இருக்குது ஆனால் காலங்கள் ஓடும் வருடங்கள் உருண்டோட உருண்டோட அந்த முடி கொட்டம் கருப்பு முடிலாம் வெள்ள முடியாயிரும் அப்பவும் இந்த பெண்ணு மேலே இப்போ எவ்வளோ ஆசையோட அன்போட சந்தோஷமாக இருக்கிறியோ அதே மாதிரி இருக்கணும் இப்படி சொல்கிறா அவை இன்றைக்கி இருன்றதல்ல நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் கூட ஆகட்டுமே உடல்ல மாற்றங்கள் வரும் கருங்கூந்தல் வெண்கூந்தலாக மாறிடும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் அப்போ நீ இதே அன்போடு இருக்கணும் அப்படின்னு அவை அதற்றா மாதிரி நம்மகிட்ட சொல்லி வைக்கிறான் அதான் இன்று போல் என்றும் இரும் அப்படின்ற நேத்தோ முந்தா நேத்தோ கல்யாணம் பண்ண ஒரு இளம் ஜோடி அந்த பையனுக்கு என்ன ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசு இருக்கலாம் பெண்ணுக்கு ஒரு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் கைகோர்த்து கொண்டு மகிழ்ச்சியாக பேசிட்டு எதிரில் வராங்க அப்படி வச்சுக்கோங்க ஒரு கற்பனை ஒரு வயது முதிர்ந்து ஒரு எண்பது வயசு இருக்கும் அந்த பெரியவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு எழுபது எழுபத்தி அஞ்சு வயசாவது இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக கைகோர்த்து கொண்டு பேசிட்டு எதிரில் வராங்க இப்போ ரெண்டு ஜோடியை நம்ம கற்பனை பண்ணுறோம் உண்மையிலேயே மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இணை அந்த ரெண்டு இணைகளில் எந்த இணை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் யோசித்து பார்த்தா இந்த எண்பது எழுபத்தைந்து வயதில் இணையராக வராங்க பாருங்கள் கணவன் மனைவி மனசுக்கு நமக்கு மனசுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இவங்க இவங்களை பார்க்குறதுனால வருத்தம்னு கிடையாது மகிழ்ச்சி தான் ஆனால் இதுக்கு காரணம் இருக்குது இளமை ஒரு காரணம் வயசு காரணம் ஆனால் திருமணமாகி ஒரு ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் ஆன பின்னால் கூட அந்த அன்பு பிரியாமல் இருக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயங்க வாழ்க்கையில் அப்போ அது என்ன என்ன காட்டுகிறது வாழ்க்கை முழுக்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையோடு வாழ்ந்த வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்த இணையர் ஜோடி இந்த பெரியவங்க அப்படின்றது தான் நம்ம மகிழ்ச்சி காரணம் இப்போ இவங்க இப்போதான் வாழ்க்கைக்குள்ளே போக போகிறாங்க அவங்கள நம்ம வாழ்த்தலாம் ஆனால் இவங்கக்கிட்ட நம்ம வாழ்த்து வாங்கணும் இல்லைங்களா ஐம்பது ஆண்டுகள் திருமண வாழ்க்கையை கடந்தவங்களுக்கு ஒரு விழா எடுத்தால் எல்லோரும் ஏன் காலில் விழுந்து வாழ்த்து வாங்கிக்கிறாங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க அவ்வளவு இணைப்பு வாழ்க்கையில் அவங்களுக்கு சண்டை வந்திருக்காதா மனக்கசப்பு வந்திருக்காதா கஷ்டம் வந்திருக்காதா தோல்வி வந்திருக்காதா வெற்றி வந்து எல்லாமே வந்திருக்கும் ஆனால் ஒருவருக்கு ஒரு அதுதான் இல் வாழ்க்கை துணை வள்ளுவன் என்ன பேசுகிறான் வாழ்க்கை துணைன்னு பேசுகிறான் காலம் வரையில் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழி உண்டு ஒருவருக்கு ஒருவர் ஆடையாக இருங்கள் கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் ஆடையாக இருங்கள்னா ஒருத்தர் ஒருத்தரோட மானத்தை காப்பாற்றுங்க இணைபுரியாமல் இருங்கள் அப்போ இளமையில் வரக்கூடிய காதல் முதுமை வரையில் வர்றது எவ்வளோ பெரிய விஷயங்க இல்லையா கண்ணதாசன் சினிமா பாட்டில் எழுதுகிறார் இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும்னு கேள்வி முழுமை பெற்ற எல்லாம் முதுமை வரை ஓடி வரும் முதுமை வரை காதல் வருமா அப்படின்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இருக்கார் இல்லைங்க பாண்டிச்சேரிக்காரர் பாவேந்தர் அவருடைய பேர் வந்து கனகசுப்புரத்தினம் பாரதியார் மேலே இருந்த மரியாதையினால் தன்னை பாரதிதாசன் அப்படின்னு வைத்துக்கொண்டார் புரட்சிகரமான கழுத்துக்களை எழுதாதனால புரட்சி கவிஞர் அவர் குடும்ப விளக்குன்னு ஒரு காப்பியம் எழுதுறாருங்க குடும்ப விளக்கு ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்போ ரெண்டு பேர் ஒரு கணவன் மனைவியாக பழகி ரொம்ப அன்பாக இருந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து இவன் ஒரு வேலைக்கு போய் இந்தம்மா வீட்டை பார்த்து வளர்ந்து பெரியவங்களாகி அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் வயசாகிடுச்சு எண்பது வயசுக்கு ஆகுது இதை அப்படியே அந்த காப்பியத்தில் பாவேந்தர் சொல்கிறார் குடும்ப விளக்கில் அதில் முதியோர் காதல் எழுதுறாரு தெரியல உலகத்தில் வேற எந்த இலக்கியத்தில் எண்பது வயசு தாத்தாவும் எழுபத்தஞ்சு வயசு பாட்டியும் காதலோடு இருந்ததை எழுதினாங்கன்னு நம்ம பாரதிதாசன் எழுதுறார் முதியோர் காதல் இப்போ அந்த தாத்தா சொல்கிறதா அந்த வரிகளை சொல்றனார் தாத்தா எண்பது வயசு இல்லை இப்ப தாத்தாவை பார்த்து கேட்பாங்கல்ல இன்னும் அதே அன்போடு பாட்டிக்கிட்ட பேசுறார் யாரோ கிண்டல் பொண்ணராக மாதிரி இவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் இங்கே பாரு புதுமலர் அல்லல் யார் என் மனைவி இப்போ இப்போதான் பூத்த மலராவ அது ஒரு காலம் அப்படி பூத்த பூ மாதிரி இருந்தா இப்போ கிடையாது புதுமலர் அல்லல் காய்ந்த புல் கட்டு அவள் உடம்பு என்ன உதாரணம் சொல்கிற பாருங்கள் புல் கட்டு பாருங்களேன் மாட்டுக்கெல்லாம் போடுவோம் புல்லை கட்டி வைக்கிற பாருங்கள் அதை வெயில் போட்டு காஞ்சி எப்படி காய்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு உடம்பு புதுமலர் அல்லல் காய்ந்த புல்கட்டு அவள் உடம்பு சதிராடும் நடையாள் அல்லல் அவள் என்ன அப்படி துள்ளி குறித்து ஓடி வரவளா ஒரு காலத்தில் ஓடி வந்தாப்பா நாங்கள் காதலித்து கல்யாணம் பண்ணி வெளியே போன சமயத்தில் துள்ளி குதித்து ஓடி வருவா இன்னைக்கு சதிராடும் நடையாள் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி நடந்தால் உழுந்துருவா புலர் தள்ளாடி விழும் மூதாட்டி மதியல்ல முகம் அவளுக்கு ஒரு காலத்தில் சொன்னா நிலவு மாதிரி முகம்மா அப்படின்னு நான் வர்ணிச்ச முகம் இன்னைக்கு மதியல்ல நிலவு மாதிரி கிடையாது மதியல்ல முகம் அவளுக்கு வரல் நிலம் குழிகள் கண்கள் ஆஹா என்ன உதாரணம் பாருங்க நீங்க வயல்ல தண்ணியே விடாம காஞ்சி போதுன்னு வைங்களேன் அப்படியே வெடிச்சு 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 காஞ்சி போயிடும் தண்ணி தண்ணி பாய்ச்சாத வாய்க்க வயல் வயல்வெளி பார்த்தீங்கன்னா காஞ்சிரும் பாருங்களேன் அந்த மாதிரி முகத்துல சுருக்கம் அப்படி விழுந்துருச்சான் எப்படி சொல்றாரு பாருங்க மதியல்ல முகம் அவளுக்கு வரல் நிலம் குழிகள் கண்கள் கண் இருந்த இடத்துல குழிதான் இருக்கு கண்ணே காணும் அப்போ எப்படி இருக்க எப்படி இருக்கா புதுமலர் அல்லல் காய்ந்த புல்கட்டு அவள் உடம்பு சதிராடும் நடையாள் தள்ளாடி விழும் மூதாட்டி மதியல்ல முகம் அவளுக்கு வரல் நிலம் குழிகள் கண்கள் எது எனக்கு இன்பம் நல்கும் கேள் நான் ஏன் மகிழ்ச்சியா இருக்கேன்னு கேட்குறியா அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றே அவள் இருக்கிறாடா உயிரோட என் பக்கத்தில் இருக்கிறா இதை விட என்ன மகிழ்ச்சி எனக்கு என் காதலில் இன்பம் அதுதான் அப்படின்னு பெரியவர் சொன்னதா முதியோர் காதலை பாவேந்தர் எழுதுகிறார் குணக்கேடு இல்லாமல் அனுசரணையோடு வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி முதியோர் காதல்ல வந்து அழகா முடியும்ன்றதை புரட்சி கவிஞர் காட்டுறார் இதே மாதிரி ஒரு கருத்தோட நாளைக்கு பார்க்கலாம் எழுத்துலகம் அப்படிங்கிற தலைப்பில்